ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சிபாயுவோட சிஇஓ அண்ட் கோஃபவுண்டரான சைட்டோஷி பார்த்தீங்கன்னா அவங்க சிபாஷ் பேப் வந்து ஆடிட்டை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து டிஸ்கார்ட்டில் கொடுத்துருந்தாரு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆத்லெட் வந்து சிபாயுவில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து நிறைய ட்வீட்ஸ் போட்டு நிறைய ஃபேமஸ் ஆகிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து சில இன்ஃபர்மேஷன் சிபானுவை பற்றி கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோவில் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓ சொன்னது தான் என்ன சொல்லியிருப்பாரு அந்த நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் வில் பி ஹேட்டிக் டிபெண்டிங் ஆன் ஃபீட்பேக் ஃப்ரம் கிரெடிக்கோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ பீயிங் ஃபன் அண்ட் கைண்ட் ஆஸ் எண்டட் நௌ ஐ ஆம் பேக் டு ஃபோக்கஸ் ஆன் மெல்டிங் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ கிரெடிக்கோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எதுவாக இருந்தாலும் அந்த சிபாஸ் ஆப்பிது அண்ட் தென் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் யூஎக்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ சம் வந்து யூஎஸ் யூஎக்ஸ் இஷ்யூஸ் வந்து அதில் இருக்குது அண்ட் ஐ திங்க் கேன் பி ரிசால்ட் ஸோ அதை வந்து ரிசால்வ் பண்ணோம் அண்ட் மோர் டு கோ அஸ் வி இம்ப்ரூவ் பட் ப்ராசஸ் ஒர்க் வெல் ஸோ ப்ராசஸ் வந்து நல்லாவே ஒர்க் வெல் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் யூஐ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இவங்களோட மேக்ஸிமம் ஆஃப் ஷிபா இனுவோட சாரி ஷிபா ஸ்வாப்போட பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரு ட்வீட் பார்த்தேன் செம்மையாக போட்டுருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் தட் ஷிபா ஸ்வாப் இஸ் நாட் வெயிட்டிங் ஆன் சைட்டோசி குசமா குசமாஸ் அவங்க சிஓஓவால் தான் வெயிட் பண்ணல இட்ஸ் வெயிட்டிங் ஆன் த ஆடிட் கிட்ட ஆடிட்னால தான் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் கிரெடிட் தே ரெஸ்ட் த ஷிப் எவ்ரி அகெயின்ஸ்ட் எவ்ரி பாசிபிள் ஸ்டைல் ஆஃப் அட்டாக் ஸோ இப்போ வந்து சிஇஓ கிட்ட இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை ஆடிட் மட்டும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆடிட் வந்து ஓகே அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா அது வந்து எப்போ வேணால் வரலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம பல வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம் பட் இவங்க வந்து வெயிட் பண்ணி வெறி ஏற்றிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் வரணும்னா அதுக்கு வந்து இருந்து தான் ஆகணும் பொறுமையோடு தான் இருக்கணும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அத்லட் இவரும் வந்து ஒரு பாக்ஸர் தான் ஸோ இவர் பேர் வந்து ஒஹாரா டேவிட்ஸு இவரு வந்து பார்த்திங்கன்னா சிபா என்னுவை வந்து நிறைய வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் போட்டிருப்பாரு சிபினு டு த மூன் குட் லக் ஹவு லாங் அன்டில் ஒன் பெனி ஒரு எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் ஃபுல்லாக சிபாயினு பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த கை கிரீன் ஒருத்தர் வந்து சிபாயுனு இதே மாதிரி தான் வாங்கி ஹோல்ட் பண்ணுறாரு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அத்லெட்ஸ் நிறைய செலப்ரிட்டிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினுவை நிறைய வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணுறாங்க ஃபியூச்சருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டோக்கன்ஸ்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான் ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது என்னன்னு பார்ப்பாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் நாட் சீன் பீன் ஒரிங் அபவுட் திஸ் டிப் ஸோ நான் வந்து வரிலாம் பண்ணல இந்த டிப்காக பிகாஸ் நான் வந்து ஒரு லாங் ரன்காக வெயிட் பண்ணுறேன் ஐஎம் நாட் செல்லிங் ஸோ இது வந்து சிபாயனுக்கு மட்டும் இல்லை எந்த டோக்கன் எந்த காயினாக இருந்தாலும் சரி இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓல டைலாக இருக்குது அண்ட் மெயினு பிளேட்டடாக இருக்குது மேலே கீழே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டர்ம் ஹோல்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹோல்ட் மட்டுமே பண்ணிங்க பேனிக் அண்ட் லாஸ்ட்டில் மட்டும் தயவுசே செல்லே பண்ணிடாதீங்க எந்த டோக்கன் அண்ட் காயினாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே அப் ஆகும் என்ன ஒன்று கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி பேட் நியூஸ்னால இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருக்குது பட் மேலே போக தான் செய்யும் கொஞ்சம் டைமோடு வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் தென் அந்த நம்ம பேசணும் பார்த்தீங்களா ஹோரா டேவிஸ் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஷிப் வித் யுவர் மணி யூ ப்ரிப்பேர் டு மல்டிப்ளை நீங்கள் வந்து டென் எக்ஸாம் மாற்றணும்னா ஷிப் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ ஷிப்க்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் காயின் தான் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன் இயர் மேலே தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி ஆகணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து டோக்கனே கிடையாது அண்ட் நம்ம வந்து நிறையவே பேசியாச்சு வேர்ல்டு லெவலில் வந்து ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டாக அக்செப்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னமும் மாற மாற இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ண தான் பார்ப்பாங்க தென் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெசேஜ்னு கூட சொல்லலாம் ஜான் டூ தௌசண்ட் செவன்டீனில் டாஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி ஜீரோ பாயிண்ட் ஒரு மூணு ஜீரோ தள்ளி டூ பட் இதுவே மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா டாஜோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்போ கரண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது பட் அது எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் மேலே போயிடுச்சு அதே மாதிரி தான் சிபாயினும் சரி மற்ற டோக்கனாக இருந்தாலும் சரி இயர்ஸில் ஹோல்டு பண்ணால் அதோட ப்ரைஸ் இம்பேக்ட் இருக்கும் பட் இதுவே நீங்கள் இதே டாஜை ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வாங்கிட்டு என்னடா இது ஏறவே இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையோ பத்தொம்பதுலையோ விற்றுட்டு இதுவே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து டாஜோட வேல்யூ அவ்வளோ மேலே போகிறப்ப அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் எந்த டோக்கன் எப்படி மேலே வயிறனே தெரியாது ஸோ ஹோல் மட்டுமே பண்ணலாம் எப்போயுமே லாஸ்ட்டில் விற்க தேவையில்ல ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே டே ட்ரேடிங் பற்றி நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து எப்போயுமே ஹோல்டிங் பற்றி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்காக நான் எப்போயுமே லாங் டேர்ம் காயின் மட்டும்தான் பேசுவேன்